இந்த நாளிலே விசுவாசம் என்னும் கேடகம் என்கிற நான்காவது ஆயுதத்தை குறித்து இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகம் 14:22-23 வசந்த வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமே ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று, எடுக்க மாட்டேன் என்று, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக, உன்னதமான தேவனுக்கு கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். உன்னதமான தேவனை விசுவாசிக்கிறேன். உன்னதமான தேவன் the most high. ஏல் எலியோன், அதுக்கு தான் ஹீப்ரூவில் உன்னதமான தேவன் என்று சொன்னால் ஏல் எலியோன். ஏல் எலியோன் என்றால் உன்னதமான தேவனை விசுவாசிக்கிற அவர் யார் என்றால் வானத்தையும் பூமி உடையவராகிய தேவன். அப்படி என்ன அர்த்தம்னா, அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனை யாவர், ஹல்லேலூயா, அவரை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களை நிரப்புகிற தேவன் அப்படின்னு விசுவாசிக்கணும். இதுதான் ரெண்டாவது கேடகம். ஹல்லேலூயா, ஆமே. ஆவிக்குரிய பிள்ளை என்ன நினைக்கிறாங்க, சோத்த நம்ம அழைத்த அழைப்பே நம்மெல்லாம் அப்படியே தான் இருக்கணும், ஒன்றும் இல்லாமல் போயிடணும், நெருக்கம் பாடு வரும் வரும், நெருக்க வரும் பாடு வரும், ஆக கஷ்டம் வரும். இதுதான் விசுவாச ஜீவியம், விசுவாச ஜீவியத்தின் ஒரு பகுதி. இன்னொரு பகுதியும் இருக்கிறது. ஸ்தோத்திரம், உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, அது இன்னொரு பகுதி இருக்கிறது. ஸ்தோத்திரம், இந்த பூலோகத்தில் நம்ம தரித்திராய்க்கு ஆண்டவர் விரும்புறதில்லை. அடுத்தவர்களிடத்தில் கையேந்து நிற்க கர்த்தர் விடுறதில்லை. தரித்திரராகி ஆக ஒன்றும் இல்லாமல் அப்படி நடுத்தருவுக்கு வர விரும்புறதில்ல, விடுறதில்ல. சோத்திரம், எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரோ அதே போல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை நிரப்புகிற தெய்வம் ஐயா. அதுதான் மத்தேயு 6:33, முதலாவது தேவ ராஜ்யத்தினை தேடுவாயானால் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறவனுக்கு நான் தானாய் கொடுத்து உன்னை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற, அவரை தேடுகிற, இந்த கூட்டங்களுக்கு வருவதில் கருத்தாயிருக்கிற உங்களுக்கு அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற ஐஸ்வர்யத்தை உனக்கு தானாய் தந்து கனம் பண்ணுவா. விசுவாசித்தான் நடக்கும். இந்த விசுவாசம் கேடகத்தை கையில் எடுத்தா நடக்கும். ஹல்லேலூயா. ஸோ அதனால் ரெண்டு ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அதை ரெண்டையும் கொடுக்கிறவன் நான் விசுவாசிக்கிறேன். இது ரெண்டாவது கேடகம். ஆமே. மூன்றாவது ஆபரகாமோட நாமத்தை எப்படி விசுவாசித்தாரா? ஆதியாகமம் 17:1 ஆபிராம் 99 ஆபிரகாம் 99 கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாம் அடுத்து மூணாவது கடகத்தை எடுக்கிறார். என்ன, நான் விசுவாசிக்கிற தேவன் யார் என்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா, எல் ஷடாய், ஹல்லேலூயா, எல் ஷடாய், எல் ஷடாய், அல்மைட்டி தேவன். ஆமே, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். 100 எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் மனைவிக்கு 99 சரீரம் செத்து போனாலும் சரி, அந்த செத்து போன சரித்தந்து உன்னை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். நானே ஒரு காரியத்தை முடிவு கட்டி விட்டாலும் சோத்திர அதை திறக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். செத்து 4 நாளானாலும் சரி, ஓ நாரி போனவனை வெளியே கொண்டு வர என் இயேசு வல்லவராக இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையை ஓ திறந்து வெளியே வந்த தெய்வம் அல்லவா. அவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமே. நல்ல கரங்களை தட்டி, தலைக்கு மேல நல்ல கையை தட்டி, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு கேடகம். இந்த கேடகத்தை நீங்க கையில் எடுத்தா சொத்த யுத்தத்தில் வெற்றி நமக்கு. ஆமேன். நான்காவது ஆயுதம் ஆதியாகமம் 21:33 ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். சதா காலம் உள்ள தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இது 4வது கேடகம்.
ஆபிரகாம் எடுத்த நாலாவது கேடகம், நான் ஆராதிக்கிறவர் யார் என்றால் ஏதோ கொஞ்ச காலம் இருந்து மறைந்து போகிறவர் அல்ல, ஏதோ சில வருஷத்துக்கு தோன்றினவர் அல்ல, அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா! அவர் அல்பாவும் ஓ ஓமேகாவும் ஆயிருக்கிற தேவன். அவரை விசுவாசிக்கிற சோத்திர எது போனாலும் வந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னை விட்டு போக மாட்டார் ஐயா. ஹல்லேலூயா! ஏல் ஓலாம், ஆக சதா காலம் உள்ள தேவன் அப்படின்றதுக்கு ஹீப்ருவில் ஏல் ஓலாம், தி இட்டர்னல் காட், தி இட்டர்னல் காட். அப்படிப்பட்ட நித்திய தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா! ஆபிரகாமுக்கு அந்த வெளிச்சம் இருக்கும்னா, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நமக்கு எத்தனை வெளிச்சம் இருக்கணுங்க. ஹல்லேலூயா! ஆமே. சோத்ரா, ஐந்தாவது ஆயுதம் ஆபிரகாம் எடுத்த ஐந்தாவது கேடகம், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22:14 வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டார். யெகோவாயீரே என்று பெயரிட்டார். யெகோவாயீரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா! சோத்திரம், எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் எதிர்காலத்தை பார்த்து கொள்வார், பிள்ளைகளை பார்த்து கொள்வார், படிப்பை பார்த்து கொள்வார். சோத்திரம், நாளை தினத்துக்கு என்ன தேவை பார்த்து கொள்வார். உங்க சரீரத்தில் சுகவீனமா அவர் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே. ஆபிரகாம் எடுத்த ஐந்தாவது கேடகத்தை இன்றைக்கு நாமும் எடுப்போம் என்று சொன்னார். சோத்திரம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா! சோத்திரம், இன்னொரு சென்ஸ் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் எதிர்காலத்துக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவனை தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். இந்த விசுவாச கேடகத்தை நான் எழுப்பமானால், யுத்த காலத்தில், இந்த பொல்லாத உலகத்தில் ஒரு நாள் தேவ பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை, உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். இங்க சொல்லப்படுறதுல ஏதோ உணர்ச்சி வசப்படுத்த அல்ல, எல்லாமே விசுவாச வார்த்தைகள். வேதத்தை தான் போதிக்கிறேன், சத்தியத்தை தான் போதிக்கிறேன். ஓ, சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா! அது ஆவியாயும் ஜீவனமாயிருக்கிற வார்த்தைகள், அது ஒடிந்து போகாத வார்த்தைகள். ஹல்லேலூயா! வானமும் பூமியும் ஒடிந்து போகும், என் வார்த்தைகளை ஒருபோது ஒடிந்து போவதில் என்று அப்பன் இயேசு சொன்னாரே, அப்படி ஒடிந்து போகாத வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். ஓ ராலா காபா ரீகாலா தாரா ஹந்தாராபா. ஹல்லேலூயா! அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சோத்திரம், எதை குறித்தும் பயப்படாதீங்க. காரியம் நடக்கலையா, ஜபம் கேட்கப்படலையா, ஓ எல்லாம் எதிரா இருக்கிறதா, பயப்படாதீங்க. ஆராதிக்கிற தேவன், ஓ யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பார்த்து கொள்வார் ஐயா. சிஸ்டர், அவர் பார்த்து கொள்வார். பார்த்து கொள்ளுகிற தெய்வம், ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம், பாதியிலே கைவிடுகிற தெய்வம் அல்ல. இதை விசுவாசிக்கிறோம் நம்ம. இந்த விசுவாச கேடத்தை கையில் எடுக்கணும், அப்பொழுது நமக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா! ஆமே. ஸ்தோத்திரம். தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், ஹிஸ் பர்சன், அவருடைய தன்மை, அவருடைய தன்மையை நம்பணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், எதை செய்ய வல்லவர், அவருடைய வல்லமை என்ன, அவர் பராக்கிரம் என்ன, அதை நம்ம விசுவாசிக்கணும். மோசேயை தேவன் ஊழியத்துக்குன்னு அழைக்கிறார், வர மறுக்கிறார். பல சாக்கு போக்கள் சொல்கிறார் அவர். அதில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜனம் நாமத்தை குறித்து என்னன்னு கேட்டனா என்ன சொல்லட்டும், யாருன்னு கேட்டால் என்ன சொல்லட்டும். அதுக்கு அவர் சொன்னது, இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாத்திராகமும் 3:13-14 கொஞ்சம் வாசிக்கி பார்க்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால், அவருடைய நாமம் என்ன என்று என்னிடத்தில் கேட்டால், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லு. நான் யார்னு கேட்டா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am.
எப்படி இருக்கிறார்? நான் உனக்கு வாயாக இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் உனக்கு சேனையின் அதிபதியாக கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் தகப்பனாக இருக்கிறேன், நான் தாயாக இருக்கிறேன், நண்பராக இருக்கிறேன், உனக்கு முன்பாக யுத்த தளபதியாக இருக்கிறேன், நீரூற்றாக இருக்கிறேன், செடியாக இருக்கிறேன், ஸ்தோத்திரம், ஓ உற்ற சிநேகிதனாக இருக்கிறேன், நீ பயப்படாத. உனக்கு என்ன எப்பொழுது என்ன தேவையோ அப்படி நான் உனக்கு இருக்கிறேன், உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். போய் சொல்லுப்பா. கொரியா தேசத்தில் மிகப்பெரிய ஊழியத்தின் போதகரின் சபையின் போதகராக இருக்கிற டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் பல வருஷத்துக்கு முன்பு சென்னைக்கு வந்திருந்தார். நான் அப்போ சென்னையில் இருந்தேன். அப்போ பாஸ்டர்ஸுக்கு என்று பாஸ்டர்ஸ் செமினார் வைத்திருந்தார்கள். அந்த செமினாரில் அவர் தான் பாஸ்டர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியத்தை சொன்னார். என்னன்னு கேட்டால், புத்த மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர், புத்தர்கள் தான் அங்கே கொரியாவில் அதிகமாக வாழ்ந்தார்கள். அப்பொழுது தான் இவர் டிபி நோயினாலே பாதிக்கப்பட்டு அதில் சுகம் பெற்று ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டார். அப்படி ஆண்டவருக்காக அந்த பகுதியில் ஒரு குடிசைகள் நிறைந்த பகுதியில் ஒரு கூடாரத்தை போட்டு ஆலயத்தை நடத்தி வந்தார். அந்த ஊரில் இருக்கிற எதிர்ப்பாளர்கள்லாம் ஒரு நாள் விரோதிகள்லாம் வந்து, நீ வணங்குகிற தெய்வம் இயேசு உண்மையான தெய்வம் இருந்தா அடுத்த தெருவில் ஆக ஒரு வாலிப பெண் இருக்கிறாள், அவள் பைத்தியம் பிடித்த நிலையில் இருக்கிறாள், பைத்தியக்காரியாக இருக்கிறாள், அவளை மட்டும் இயேசு சுகப்படுத்திட்டோம், நாங்கள் எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், இங்கே இருக்கிற புத்த கோயிலை இடித்து விட்டு அந்த இடத்துல கிறிஸ்தவ கோயிலை கட்டுவோம், முடியுமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், இது நடக்கும் நாராம். ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க அவருக்கு, ஒரு வாரம் டைம், ஒரு வாரத்தில் அந்த பைத்தியம் சரியாகணும், இல்லைன்னா நீ ஊரை விட்ட போயிடணும், சரியாயிட்டா இந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ கோயில் கட்டுவோம். சவால் எடுத்துக்கிட்டார், போயிட்டாங்க. ஒரு வாரம் ஜெபம் பண்ணார் அவர். கடைசி அந்த நாள் வந்தது. அந்த நாளிலே ஒரு பெரிய பாம்பு அவர் ஜபம் பண்ணி கொண்ட அறையை நோக்கி உள்ளே வந்திருக்குது. தரிசனத்தில் மிகப்பெரிய பாம்பு. அந்த பாம்பை இவர் விசுவாசத்தின் அடிப்படையில் எல்லாம் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி மிதித்து கொன்று போட்டாராம். கொன்று போட்ட அதே நேரத்தில் அந்த சகோதரி பைத்தியத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது சுகமான உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு, இவருக்கு தெரியாது சுகமாயிருச்சு, ஊருக்கே தெரிஞ்சு அந்த ஊரெல்லாம் ஒரு தரண்டு அந்த வாலிப பண்ண கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ஊர்வலமாக சுற்றிட்டு வராங்க. வந்து கதவை தட்டுறாங்க, திறந்து பார்த்தா அந்த பொண்ணு நிற்கிறா, சுற்றில ஊரே நிற்குது. வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, இயேசுவே தெய்வம், அல்லேலூயா. அதோடு போகலை அவங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கூட்டம் இந்த ஊர்வலம் அப்படியே நேராக திரும்பிச்சு. அபவுட் டர்ன் எங்கே? நேராக அந்த புத்த கோயிலுக்கு. அங்கே போய் அந்த புத்த கோயில் அப்போவே கடப்பாறை மண்வெட்டியால் இடித்து தர மட்டம் வாங்கி அங்கே கட்டின ஆலயம் தான் இப்போ இருக்கிற 1,000,000 இருக்கிற ஆலயம். நல்லா கைத்தட்டி, நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர் ஐயா, இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம். நல்ல கரங்களை தட்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், அதுதான் ஒரு கேடகம். ஆமென். ரெண்டாவது, தேவனுடைய வாக்குத்தத்தின் மேல் வைக்கிற விசுவாசம். ரோமர் கடிதம் நிருபம் 4:19-20 வாசிங்க பார்க்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற
வல்லவராய் இருக்கிறார் என்று, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். தேவனுடைய வாக்குத்தத்தின் மேல் விசுவாசம். ஆமே. இந்த ரோமர் நிருபத்தில் மட்டும் விசுவாசம் அவிசுவாசம் இந்த ரெண்டு வார்த்தையும் 60 இடத்துல வருது. இந்த ஒரே நிருபத்தில் திரும்ப. எபிரேய நிருபம் 11 அதிகாரத்தில் மட்டும் 21 இடத்துல வரும் விசுவாசம். அந்த விசுவாசம்ங்கிற காடகம் இருக்கு பாருங்க, அது திருச்சபைக்கு எத்தனை முக்கியம் பாருங்க. அதனால்தான் சொல்றார், விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மேன், இப்போ இருக்கிறது போல அந்த நாட்கள் ஆபிரகாமுக்கு வந்து பைபிள் கிடையாது, வேதாகமம் இல்லாத காலம், விசுவாச ஜீவியம் செய்தவருடைய பட்டியல் அவனுக்கு தெரியாது. திரும்பி பார்த்தால் விசுவாச ஜீவியம் செய்த மனிதர்கள் உண்டோ என்று அத்தாட்சிக்கு ஆக உதாரணத்துக்கு மாதிரிக்கு ஆளை பார்த்தா ஆளே கிடையாது. அப்படி மாதிரியாய் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் இல்லை, வேதாகமும் கையில் இல்லை. ஆனால் விசுவாசித்தான எதை? அவருடைய ஒரே ஒரு வேதாகமும் அவருடைய பைபிள் எல்லாம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். ஆமே. நீ போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், போ. இதுதான் அவனுக்கு பைபிள், இதுதான் அவனுக்கு வேதம், இதுதான் அவனுக்கு அத்தாட்சி, இதுதான் அவனுக்கு மாதிரி எல்லாம். ஓ கர்த்தருடைய வார்த்தையே, ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டாவே, அந்த வாக்கு தத்தத்தை வைக்க விசுவாசம் ஐயா. இந்த பகுதி என்ன சொல்றது கவனிச்சு பாருங்க. ஒரு விசுவாச வீரனுக்கு என்ன எப்படி இருக்கணும், ஒரு அந்த காடகத்தை பிடிக்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொல்லுது. அவன் சரீரம் செத்து போயிருந்தாலும் அதை அவன் பார்க்கல, செத்து போன தன் சரீரத்தை பார்க்கல. அதுக்கு மேலாக அந்த சரீரத்தை உண்டாக்கினவரும் அதை அழைத்தவரும் இதுவரை நடத்தி வருகிறவரும் அந்த சரீரத்திலிருந்து ஒரு புத்திர வாக்கியத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அவரை பார்த்தாமே, ஹல்லேலூயா, ஆமே, சௌத்திரம். சரீரத்தை தன் பலகீனத்தை தன்னை பார்க்கல சார், அப்வர்ட் லுக், இன்வர்ட் லுக் அல்ல, அப்வர்ட் லுக். தன்னை அல்ல, அவரை பார்த்தான். விசுவாச வீரனுக்கு அதுதான் வேணும். நம்ம சரீரத்தில் 1000 பலகீனம் இருக்கலாம், குடும்பத்தில் வாழ்க்கையில் அந்த பலகீனத்தை பார்த்தா நிற்க முடியாது யாரும். சௌத்திரம், பலகீனங்களை பார்த்தா ஒருத்தரும் நிற்க முடியாது. ஆக உங்கள் பலகீனத்தை பார்க்குற வரையிலும் நீங்கள் ஒரு நாளும் முன்னேற முடியாது. ஐயோ, நான் இத்தனை பலகீனம் இருக்கிறது, ஆக இத்தனை எனக்கு நஷ்டம், இத்தனை தோல்வி, ஆக இத்தனை விஷ தோல்வி அடைஞ்சிருக்கிறேன், இத்தனை பாவத்துக்குள்ளே இருக்கிறேன், இன்னா இனி நான் உயர முடியுமா, வாழ முடியுமா, பரிசுத்தமாக ஜீவ முடியுமா என்று அதையே நினைத்து கொண்டிருந்தால் நீ முன்னேற முடியாது. அதுக்கு பதிலாக, இந்த பாவத்தை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை மீட்டெடுக்கக்கூடியவர் இருக்கிறார், உளையான சேற்றிலிருந்து மீட்டெடுத்து பாவத்திலிருந்து விடுவித்து என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார், எனக்காக மரித்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக வரப்போகிறவர், ஓ பாவத்தை ஜெயிக்கூடிய பலனை கூட கிருபை கொடுக்கிற தெய்வம் இருக்கிறார். அவரை பாருங்க, எந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும், எந்த அதல பாதாளத்திலிருந்து முன்னேற முடியும், எந்த உளையான சேர்ந்து விடுதலையாக முடியும். ஆக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸ் பலகனத்தையே பார்க்கிற வரையிலும் நம்ம விசுவாச ஜீவிதத்தில் முன்னேற முடியாது. சோதரம், அதுதான் தன் சரீரம் செத்து போனதை என்னாதிருந்தா சந்தேகப்படலையா, டபுள் மைண்டடா இல்லை, டபுள் மைண்டட். அதுதான் இன்னைக்கு நம்ம அவிசுவாசம் தான் நம்ம பெறாமல் இருக்கிறோம் இன்றைக்கும். ஏன் நமக்கு நடக்கலை காரியங்கள் வாக்கிறோம்னா டபுள் மைண்டடாக இருக்கிறோம், சந்தேகத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறா, அந்த டபுள் மைண்டட் பிரச்சனைலாம் போகட்டும். சோத்திரம், அடைத்தவரைய நோக்கி பாப்பையா, நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. சோத்திரம், என் பிரச்சனை எவ்வளோ பெரியது என்பது முக்கியமல்ல, நல்லா கவனிக்கணும். என் பிரச்சனை எவ்வளோ பெருசு அது முக்கியமல்ல, நான் எவ்வளோ பெறுவேன், என்ன அவ்வளோ படிச்சிருக்கிறேன், பதவி இருக்குது, பலன் இருக்குது, சாம்பத்து இருக்குது, நான் எவ்வளோ பெரிய அதுவும் முக்கியம் இல்லை, என் தேவன் எவ்வளோ பெரியவன் அதுதான் முக்கியம் நமக்கு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், சகோதரியே, சகோதரரே, நம்ம பார்வை மாறணும்.
சோத்திரம். என் பலகீனம் எத்தனை பெருசு, என் பிரச்சனை எத்தனை பெருசு, அது மலை போல இருக்கலாம், பயப்படாதீங்க. மலை போல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 1000 தரவு இருந்தாலும் சரி, அவைகள் உதவாது. ஓ, என் பிரச்சனை பெரிதல்ல, நான் பெரியவன் அல்ல, அது கேள்வி அல்ல. என் தேவன் எவ்வளவு பெரியவர் ஐயா! அவர் வானாதி வானங்களை கொள்ளக்கூடாதவராயிருக்கிறார், உயரம் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்கிறாயிருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. யோசுவா 21:45 கொஞ்சம் வாசித்து பாருங்க. அவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழுந்து விடவில்லை. ஹல்லேலூயா! ஒன்று அவர் சொன்ன வாக்குதத்த வார்த்தை ஒன்று வீணா போகலன்னா, இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை குறித்து உங்களுக்கு அநேக வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறார், அநேக தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார், ஒன்றும் வீணாய் போகாது, ஏற்ற காலத்தில் நடக்கும். ஹல்லேலூயா! தாமதித்தாலும் நிறைவேறும். ஹல்லேலூயா, 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 ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால என் தேவன் எவ்வளவு பெரியவன், அவருடைய வார்த்தை எவ்வளவு பெருசு, ஒன்றும் தவறி போகவில்லை. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதையை முளைக்க பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையும் சோத்திரம் கொடுக்கிறது எப்படியோ, அப்படி என் வாய்ந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வராது. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. உங்களுக்கு சொன்னது நடக்குமே தவிர அது ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை. ஹல்லேலூயா! யோபு பக்தன் சொல்லுகிறான், யோபு 33:14 கொஞ்சம் வாசித்து பாருங்க. தேவன் ஒரு தரம் சொல்லியிருக்கிற வார்த்தை குறித்து ஸ்தோத்திரம், அவர் மறுபடியும் திருத்துவதில்லை, மறுபடியும் திருத்த மாட்டாரா? வாசிங்க பார்க்கலாம், யோபு 33:14. அவர் எழுதினது எழுதினது தான், சொன்னது சொன்னது தான், அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம், தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஒரு விசை சொன்ன காரியத்தை பார்த்து இரண்டாவது விசை திருத்த மாட்டார். ஐயோ, அப்படி சொல்லிட்டேனே, அந்த காலத்துக்கு அப்படி சொன்னேன், இப்போ சூழ்நிலையை பார்த்தா அது நடக்கிற மாதிரி தெரியல, வேற சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு மாற்றி சொல்ல மாட்டார். சாராள் மூலமாக ஈசாக்க கொடுப்பன்னா சாராள் மூலமாகத்தான். சாராளுக்கு வயசாகி விட்டது 90 வயசு, ஆபிரகாமே உனக்கு 100 வயசாகி போச்சு, ரொம்ப 4th stage போயிருச்சுப்பா, ஆக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு, நீ முன்னாடியே வந்திருக்கலாம், ஆக என்ன பண்ணி தொலைக்கிறது, சரி பரவாயில்ல, ஆகார கொடுக்குறேன். இல்லை, சாராள் மூலமாக ஈசாக்குனா சாராள் மூலம்தான், 90 வயசானாலும் சரி 100 வயசானாலும் சரி, எந்த சமயத்திலும் சரீரத்தை பலப்படுத்தக்கூடிய வல்லமை நமது ஆண்டவருக்கு உண்டு ஐயா. ஹலோ, ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை பார்த்து மறுபடியும் திருத்துகிற தெய்வம் அல்ல, அது ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹலோலூயா! ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிக்கணும் அப்படி, அதுதான் கேடகம். ஆமே, ஹல்லேலூயா! இது யாருக்கும் இருக்காதீங்க, எனக்கு தான் சொல்லி அந்த கேடகத்தை நீக்கி எடுத்துட்டா சோத்திரம் வெற்றி உண்டு. ஆபிரகாம் விசுவாசித்தது போலவே சாராள விசுவாசிச்சாங்களாம், அதுதான் அதிசயம். எபிரேயர் 11:12 சொல், சாராளும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையில் என்று விசுவாசித்து கர்ப்பம் தரிக்க பலனடைந்தார். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ அதே போல மனைவியும் விசுவாசித்தாங்க. ரெண்டு பேரை விசுவாசிக்கணும், அப்போதான் வீட்டில் அற்புதம் நடக்கும். கணவன் மனைவி ரெண்டு பேரை விசுவாசிக்கணும். கணவன் ஒரு காரியத்தை கொள்ளி ஜபம் பண்ணால் போதும், ஆவில் என்ன ஜபம் பண்ணால் உடனே இருக்கிற மனைவி ஆமேன் அப்படி சொல்லணும், ஆமாம் என்ன முடிஞ்சது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து விசுவாசித்து எல்லாம் கைகோத்து ஜபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்குதா இல்லையே பாருங்கள். ஹல்லேலூயா! ஆமே, விசுவாசத்துக்கு அத்தனை வல்லம் இருக்குது. சின்ன சிம்பிள் ஃபெய்த் இருந்தால் போதுங்க, சிம்பிள் ஃபெய்த், பிளைண்ட் ஃபெய்த்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த சரீரத்தை நான் வஸ்திரத்தை தொட்டால் சுவஸ்தமாவேன், சிம்பிள் ஃபெய்த், அது பிளைண்ட் ஃபெய்த், தொட்டால் சுவஸ்தமாயிட்டா. அப்படி சின்ன காரியம் பெரிய காரணம், ஆக அந்த விசுவாச கேடகத்தை எடுத்து தொட்டு பாருங்க, சுவஸ்தமாயிரும். ஹல்லேலூயா! இல்லை கையவர்த்தி ஹல்லேலூயா! ஆந்திராவில் ஒரு சபை இருந்தது, சின்ன சர்ச்சி தான், அது ஒரு 50-60 பேர் இருந்திருப்பாங்க. ஆராதனை நடக்குது, பாஸ்டர் தான் அங்கே இருந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. திடீரென்று அந்த சபையில் மையத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு பிசாசு எழுந்து நின்று, ஏய், நான் யார் தெரியுமா, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, எனக்கு என்ன வல்லம் இருக்குது பாரு, அப்படி கையை காட்டினதுதான் லைட்டு ஃபேனெல்லாம் டஃப்னு ஆஃப் ஆகி போச்சு. விசுவாசிகளுக்காக ஷாக் ஆயிடுச்சு. இந்த பாஸ்டுக்கு வந்ததே கோபம், அட பிசாசே, உனக்கே அந்த வல்லம் இருக்குண்ணா, எங்கள் ஏசப்பாவுக்கு எத்தனை வல்லமே, கரண்ட்டு வருவதாகனார் வந்துருச்சு.
சிம்பிள் ஃபைத்து, நல்லா கைத்தட்டி ஹாலா, நல்ல கரகடட்டி தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவருக்கு எத்தனை வல்லமை சார், அவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிறவர். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பவுல் சொன்னாரு, சூரியனாவது நட்சத்திரங்கள் காணப்படாத பொழுது, ஆக அந்த கப்பல் சேதத்தின் மத்தியில் எழுந்து நிமிஷம் எனக்கு சொன்னபடியே நடக்கும், யாருக்கு உயிர் சேதம் வராது, சுகமாக போய் சேருவோம். சொன்னால் சொன்னது அப்படி நடந்தது, அவ்வளோதான். சொன்னபடியே நடக்கும், அதுதான் சிம்பிள் ஃபெய்த்து. கர்த்தர் சொன்னபடி விசுவாசிங்க, அது நடக்கும். இன்றைக்கு இரவே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். ஹாலலூயா, ஹாலலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நல்லா கையை தட்டி அந்த அந்த கேடகத்தை நீ கரத்தில் எடுப்பணும்மா. ஹாலலூயா, ஹாலலூயா. தேவனுடைய வல்லமையின் மேல் விசுவாசம். ஆமே. ஒன்று பேதுரு 1:21, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அவரை மரித்தோர்ந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார், அவருக்கு மகிமையை கொடுத்தார். தேவனுடைய வல்லமையின் மேல் விசுவாசம். அவருக்கு என்ன வல்லம் இருக்கிறது? சோத்திரம். பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு சிலுவைக்கு போய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. நாம் அப்படி விசுவாசித்தால் நமக்கும் அப்படி நடக்கும். எப்படி நடக்கும்? மறித்தே போயிருந்தாலும் சரி, மறுபடியும் உயிரோடு வரும். சோத்திரம். செத்தே போயிருந்தாலும் சரி, அதிலேருந்து ஒரு ஜீவனை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். சோத்திரம். உன் காரியங்கள் முடிவுக்கு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்ல அதை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசலை உனக்காக திறந்து, சோத்திரம், ஒரு புதிய ஜீவனை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றா மரித்தா, அடக்கம் பண்ணப்பட்டா, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் இயேசு. ஹாலலூயா, ஹாலலூயா. அவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படி நடக்கும், நமக்கு அப்படி நடக்கும். சோ அதுதாங்க ஃபெய்த்து, வல்லமையின் மேல் விசுவாசம்.